சைஸ் உங்களால் அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோ பதிவு தனி வெட்டி அப்படிங்கிற டாபிக் பேஸ் பண்ணி சோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சாப்டர் இருக்கும் அதுல இப்ப தனி வெட்டி அப்படிங்கிறத இப்போ ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்கணும் தனி வெட்டியில ரெண்டு கொஸ்டின் வந்தாலும் கொஸ்டின் வந்தாலும் அடிக்கணும் பொதுவாக ஆசைப்படுவீங்க நான் பாஸ்டா சில விஷயங்களை சொல்றேன் அதன் மூலம் நீங்க புரிஞ்சுக்கிறவங்க ஓகே ஒரு மேக்ஸை இப்படியும் பார்க்கலாம் இப்படியும் பாக்கலாம்னு புரிஞ்சுக்கிறீங்க அது ஃபார்முலா வச்சு அடிச்சாலும் சரிதான் ஷார்ட்கட் வச்சு அடிச்சாலும் சரிதான் நமக்கு பொதுவாகவே பண கணக்கீடு போட தெரியும் சில பேர் கால்குலேட்டர் எடுப்பாங்க மேக்ஸ் படிச்சிருந்தா கூட கால்குலேட்டர் எடுத்து போட்டால் தான் அவருக்கு தெரியும் ஆனால் சில பேர் மணக்கணக்கிலே போட்டுருவாங்க அது படிப்பு இருக்கு படிப்பு இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மணலில் இருப்பீங்க பட் நமக்கு என்னன்னா எக்ஸாம் காலில் போனால் லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் தான் இருக்கும் இருபத்தஞ்சு கணக்குக்கும் அந்த தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ள அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம இருபத்தஞ்சு கணக்கு செய்யணும்னா கண்டிப்பாக ஒரு கணக்குக்கு ஒரு நிமிஷம் செலவழிச்சாகணும் சில கணக்குகளுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் அதனாலதான் சொல்றேன் ஒரு கணக்குக்கு ஒரு நிமிஷம் மட்டும்தான் இருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்த்தோம்னா தான் நம்மளால சக்சஸ்ஃபுல்லா எல்லா சாப்டரையும் முடிக்க முடியும் எடுத்த தனி வெட்டினு எடுத்தோன்னே நான் இதுல இருக்கிற எல்லா கணக்கும் இப்ப தனி வெட்டி எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சு டிவைடிங்கா பிரிச்சிருப்போம் இருந்து அஞ்சு வரைக்கும் பிரிச்சிருப்போம் இதுல இருக்கிற எல்லா டிவைடிங் மெத்தட்ல பிரித்த பின்னாடி பார்த்தா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கணக்கு தெரியுமா மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி நாலு கணக்கையும் பார்த்து இந்த நூத்தி தொண்ணூத்தி நாலு கணக்குலையும் இப்ப இந்த கணக்கு இந்த ஒரு கணக்குல மட்டும்தான் நம்பர்ஸே இருக்காது எல்லா கணக்குலயாவது நம்பர்ஸ் இருக்கும் இந்த ஒரு கணக்குல நம்பர்ஸ் இருக்காது சோ இப்படி அப்ப ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனோம் அப்படிங்கறது எதுக்காகங்கிறது இந்த கணக்கு மூலம் புரிஞ்சுக்கலாம் நமக்கு என்னதான் தெரிஞ்சாலும் கணக்கு நம்பரே இருக்காது நம்பரே இந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல போய் எல்லாருமே சிம்பிளிஃபிகேஷன் எண்ணியல் எண்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க இல்ல நல்ல ரூல்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாரும் இல்ல நமக்கு குறுக்கு பெருக்கள் தெரியும் கூட்டல் கழித்தல் தெரியும் வகுத்தல் தெரியும் பெருக்கள் தெரியும் ரைட் தான் போறோம் எல்லாருமே பொதுவா அப்ப இந்த கணக்குக்கு வந்தா இப்ப இந்த கணக்கு வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்க்காம இப்படி எக்ஸ் பர்சன்டேஜ் எக்ஸ் எக்ஸ் வந்தா இதுக்கு ஆன்சர் நூறு பை எக்ஸ் முடிஞ்சு வச்சு இது இப்படி பார்த்துருந்தா அங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அடிச்சிருப்பீங்க அப்போ ஒரு நிமிஷத்துல எவ்வளவு செகண்ட் ரெண்டு செகண்ட்ல அடிச்சிருவீங்க ரெண்டு மினிமம் ரெண்டு செகண்ட்ல அடிச்சா அப்ப எவ்வளவு நேரம் மிச்சமாகுது அதை இன்னொரு கணக்குக்கு போடலாம் அப்ப நல்ல தெரிஞ்ச கணக்கை ஃபாஸ்டா அடிக்க பழகிக்கணும் நல்ல தெரிஞ்ச கணக்கை ஃபாஸ்டா அடிக்க பழகணும் அப்ப தனி வெட்டியில எடுத்துக்கிட்டா ஸோ நாங்க அனலைஸ் பண்ணி ஸ்கூல் புக்கா இருக்கட்டும் ஸ்கூல் புக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க மொத்தம் இருபத்தாறு கணக்கு இருக்கு அதே மாதிரி டிஎன்பிசி வினாக்கள்னு எடுத்துக்கிட்டா ஒரு நூத்தி முப்பத்தி மூணு கணக்கு இருக்கு எக்ஸட்ரா பிராக்டிஸ் பேஸ் பண்ணி நாங்களா சில கணக்குல ஆட் பண்ணோம் அதே இடிசின்னு போட்டிருப்போம் அதை பேஸ் பண்ணி முப்பத்தஞ்சு நூத்தி தொண்ணூத்தி நாலு கணக்கு இருக்கு இந்த நூத்தி தொண்ணூத்தி நாலு கணக்கையும் அதிகபட்சமா ரெண்டு நாள் உட்காந்தா நல்லா பாத்திரலாம் ரெண்டு நாள் உட்காந்தா நல்ல தரமா பாத்திரலாம் பாத்துட்டா அங்க போய் பிராக்ஷன் அடிக்கலாம் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல செட் அப்ப நல்ல ஒரு நல்ல ஒரு ஆஸ்பரன்ஸா ரைட் தனி வெட்டில இரநூறு கணக்கு இருக்குடா இரநூறு கணக்குல லாஸ்ட் சாப்டர் மட்டும் தாண்டா கொஞ்சம் கஷ்டம் அந்த மடங்குன்னு வரும்போது மடங்குன்னு வந்தாலும் ஈஸி தான் அதுக்கும் ஷார்டட் இருக்கு இருந்தாலும் அந்த ஏரியா தாண்டா மிச்சதெல்லாம் ரொம்ப ஈஸியாண்டா ஓகே தனிவட்டி முடிஞ்சிடா அடுத்து கூட்டு வெட்டில எவ்வளோ கணக்கு இப்படின்னு மொதல் ஒரு கவுண்ட் ஆஃப் சம் ஆஃப் கவுண்ட் தெரியணும் எவ்வளோ சம்ஸ்னு அந்த அடிப்பில் ஒரு இரநூறு கணக்கு இருக்குப்பா இப்போ இரநூறு கணக்கு நீங்கள் நடத்த போறீங்களா சார் அப்படி கிடையாது என்ன இருக்குங்கிற விஷயத்த நீங்க உங்களுக்கு சொல்ல சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே ரிலாக்ஸ் இதுதான் தனிவட்டி இது புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ணி அடிச்சு நொறிக்கரலாம் அந்த இரநூறு கணக்கை முடிக்கலாம் அப்படிங்கறக்காக தான் நான் வந்திருக்கேன் உங்களை ஒரு உத்வேகப்படுத்தி அந்த இரநூறு கணக்கு ஒரு விஷயம்ல ரெண்டு நாள் நினைச்சா நீ பாத்திரலாம் அப்படிங்கிறத உத்வேகப்படுத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ரைட்டா ஸோ ஓகே அதனாலதான் இந்த கணக்குல இருந்து ஆரம்பிச்சேன் பிராக்டிஸ் முக்கியம் அப்படின்னு அதாவது பிராக்டிஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஸோ தனி தனிவெட்டியா அஞ்சு வகையா பிரிக்கிறோம் பார்த்த உடனே இப்ப எப்படின்னா எடுத்து பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியாது நான் எல்லா கணக்கும் பார்த்துட்டேன் நான் எல்லா கணக்கையும் பார்த்துட்டேன் பார்த்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கணக்கு இருக்கு பாத்தீங்களா இது இப்ப தனி வெட்டி காணுதல்னா பிஎன்ஆர் பை நூறு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் பிஎன்ஆர் பை நூறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு என்ன வருடமா கேட்கலாம் மாதமாக கேட்கலாம் நாட்களாக கேட்கலாம் நாட்கள்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்கு என்னன்னா அது பத்து நாள் கூட கேட்கட்டும் பத்து பை முந்நூத்தி அறுபத்தஞ்சு மாதங்களா நாலு மாதம் கூட கேட்கட்டும் நாலு பை பன்னெண்டு ஆண்டுனா ஆண்டு அவ்வளோதான் இந்த இந்த இதில் வந்து இந்த தான் கான்செப்ட் தனி வெட்டியில் அதே மாதிரி அசல் காணுதல் அப்படின்னாலே அங்கே அசலு ஆப்ஷனை வச்சு அடிக்கலாம் இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி ஃபார்முலா அப்படிலாம் செஞ்சிருக்கோம் பட் நல்ல மைண்ட் இருந்துச்சுன்னா ஐயாயிரம் ரூபா ஒருத்தனுக்கு குடுக்குறோம்னா ஐயாயிரம் ரூபா வட்டி இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறாங்க அசல் கொடுக்கல கீழே அசல் நாலு அசல் இருக்கு இவ்வளவு வட்டி வருது இவ்வளவு பெர்சன்டேஜ்னா ஒரு அசலை எடுத்து போட்டு செஞ்சா டக்குன்னு செஞ்சுக்கலாம் ஆனா எடுக்க தெரியணும் நாலு ஆப்ஷன்ல ரெண்டு ஆப்ஷன்ல இதுதான் எடுக்க தெரியணும் நீங்க எடுத்தோன்னே ஏவ எடுத்து வச்சு செஞ்சுட்டு ஓகே அப்படின்னா இது இதுக்கும் ஃபார்முலா இருக்கு அசல் கண்டுபிடிக்கும் ஃபார்முலா இருக்கு தொகையை கண்டுபிடிக்கணும் வருடம் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலா இருக்கு எஸ்ஐ போய் நூறு அசல் கண்டுபிடிக்கணும்னா அசல் அங்கிட்டு ஈக்குவல் வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்க போறான் என்ன ஆறு வட்டியை கண்டுபிடிக்கணும்னா வட்டியை கண்டுபிடிக்க போகிறான் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம் காலம் கண்டுபிடிச்சா காலத்தையும் கண்டுபிடிக்கலாம் அதுக்கும் ஃபார்முலா இருக்குதான் பட் இருந்தாலும் அந்த சில கணக்கு நிறைய கணக்கு பின்னாடி இருக்கும் அதெல்லாம் டக்குன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஆப்ஷனை பார்த்து அடிக்கிற அந்த மாதிரி இருக்கும் தொகையை காணுதல் இந்த தனிவெட்டியோட அதே தான் இங்க ரிப்பீட்டட் ஆகும் தனி தனிவெட்டியை கண்டுபிடிச்சு அந்த மொத்த தொகையோட ஆட் பண்ண போறோம் இங்கதான் டிவி வாங்கினா என்ன மிக்சி வாங்கினா என்ன வட்டியை கட்டினா வட்டி போக மீதி மொத்த தொகை அப்படி இப்படி நீங்கள் எவ்வளோ டியூ கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம்லாம் இங்கே தான் வரும் இந்த மொத்த தொகையில தான் வரும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நம்ம வாழ்வியலில் உண்மையான வாழ்வியலில் நம்ம இன்னைக்கு டிவி டியூவில் எடுத்தால் கூட இங்கே அந்த கான்செப்ட் கற்றுக்கலாம் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்கிறேன் அடுத்து வருடம் காணுதல் இந்த இருக்கிறதுலையே இருக்கிறதுலையே அது எப்படி தெரியுமா வடிவேலுக்கு கதை மாதிரி தான் வருடம் காணுதல் தான் ரொம்ப இருக்கிறதுல ஈஸி ரொம்ப இருக்கு இல்லை ஈஸி நீங்கள் நல்லா போய் பாருங்கள் எல்லா கணக்கையும் பாருங்கள் ஒரே கான்செப்ட் தான் அந்த இதை வந்து நம்ம மேலேயே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம் மேலே ஒர்க் அவுட் பண்ணி உடனே அந்த வருடம் வந்துடும் ரொம்ப டிஸ்டாக இருந்தால் கொஞ்சம் சிரமம் போடுவோம் ஆனால் உடனே வருடம் கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா ஆப்ஷனில் ஈஸியாக ரெண்டு தூக்கக்கூடியதே இந்த சாப்டர் தான் நல்ல நாள் பார்த்தா ரெண்டை தூக்க முடியும் சார் உள்ளே போவோம் சார் நீங்கள் சொல்லும் போது புரியுது ஏன்னா முதல் ஹெட்லைன்லேருந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும் ஓகே இதெல்லாம் ஆப்ஷன்லேருந்து செய்யலாம் இது ஆப்ஷன்லேருந்து செய்யலாம் இது மொத்த தொகையும் தனி வெட்டி இது ரெண்டும் ஒன்று தான் இது ரெண்டும் ஒன்று தான் அவ்வளோதான் விஷயம் அது வட்டி வீதம் காணுதல் இங்கே விஷயமே இருக்கு இந்த வட்டி வீதம் கண்டுபிடிக்கும் போது அங்கதான் கணக்குகள் வந்து மடங்கு அப்படி இப்படின்ட்டு கணக்கோட அந்த டைவர்ஷனே அப்படியே மாறும் அப்படியே பெரிய பெரிய இதாவது விஷயம் நிறைய நம்பர்ஸ் கொடுத்து அது இதுன்னு ரெண்டையும் கழிச்சு அப்படியே ஒரு மாதிரி கணக்காக மாறும் அந்த லாஸ்ட் சாப்டர் தான் மாறும் அதுவும் எத்தனை கணக்கு ஒரு பதினாறு இருபது கணக்கு இருக்கும் அதையும் பார்த்துட்டு வேலை முடிஞ்சு ஸ்டார்டிங்ல நல்லா ஸ்டார்டிங்ல நம்ம நல்லா ஆரம்பிச்சு போயிட்டே இருப்போம் இடையில கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வரும்போது ஸ்கிப் ஆகிறோம் ஸ்கிப் ஆகக்கூடாது நம்ம ட்ராக் போய் சேர்ந்து ஆகணும்ல ஸ்கிப்பே ஆகக்கூடாது ஸோ அந்த மாதிரி ரைட்டா இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் ரைட் அஞ்சு ஏன்னா இது அஞ்சு மைண்ட்ல நீங்க செட் பண்ணுங்கிறது தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்காங்க என்ன சார் புக்கை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க எப்பா அப்பப்ப இது மறந்துடக்கூடாதுப்பா கரெக்டா பாத்துக்கணும்ல அப்படிங்கறத ரைட்டா ரைட் தனிவெட்டியின் ஃபார்முலாஸ் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கை கொடுக்குமான கை கொடுக்கும் இந்த ஃபார்முலா ஒரு இந்த இந்த ஒன்ன வச்சு அந்த கணக்கு எல்லாமே செஞ்சிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கேயும் கூட நமக்கு அந்த நமக்கு அந்த சில டவுட் வரும்போது மட்டும்தான் நம்ம ஒரு சிலவே அடிச்சிட்டு போயிடுவோம் புரிதம் உங்களுக்கு ரைட் ஓகே அசல் அசல் கண்டுபிடிக்குன்னா இந்த எண்ணுன்ட்டு ஆறு இங்கே இருக்கும் காலம் கண்டுபிடிக்கணும்னா பிஇன்ட்டு ஆறு இங்கே இருக்கும் ரைட்டா அதை ஆறு கண்டுபிடிக்கணும்னா பிஇன்ட்டு என்ன இருக்கும் மேலே எஸ்ஐ நூறு எஸ்ஐ நூறு எஸ்ஐ நூறு அதை கரெக்டாக நம்ம எழுதிக்கிட்டே வந்து கீழே ரெண்டு நம்பரை பெருக்கி போட்டால் ஆன்சர் வந்துடும் ரைட்டு நாங்களும் கஷ்டம்னு சொல்லவே இல்லையா சார் ரைட்டு இதே மாதிரி எல்லா சாப்டரையும் பார்க்கணும்ல உள்ளார்ந்து கொஞ்சம் பார்ப்போம் மொத்த தொகையை கண்டுபிடிக்கிறது ஈஸி தான் தனி வெட்டி மட்டும் கண்டுபிடிக்கணும்னா அசல இருந்து கழிக்க போறோம் தான் பிரின்சிபல்ல இருந்து மொத்த தொகையை கழிச்சோம்னா தனி வெட்டி அசல் கண்டுபிடிக்கணும்னு தெரியும் ஸோ அதனால இது ஃபார்முலால இந்த பக்கம் வந்து நம்ம ரொம்ப பெருசா படிக்க வேண்டியது இல்லையா கூட்டு வெட்டிக்கு தான் ஃபார்முலா நல்ல மனப்பாடம் போனோம் ரைட்டா ரைட் ஓகே கூட்டு வெட்டிக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃபார்முலா ரைட் இப்போ அடுத்தது வந்து ஒரு மாதம்னு கொடுத்துட்டா இது பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான் பட்டு நம்ம ஒண்ணு இல்லை அங்கன போயே இப்போ மூணுன்னு இருக்கு ஓகே மூணுங்கிறதுனால உடனே மூணு போய் பண்ணா ஒண்ணு போய் நாலு மூன்றுன்னு கொடுத்துட்றாங்க அப்போ ரன் கொடுத்துருங்க ஒன்று போய் நாளை மட்டும் வச்சுட்டு செய்ய முடியுமா அப்போ மூன்றைன்னா அது குறுக்கு பொருட்கள் போட்டு தான் நம்ம செய்யணும் அதனால டைரக்டா அப்ளை பண்ணாலே போது மனப்பாடம் தான் அப்படிங்கிற கான்செப்ட்ல எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறோம் இப்போ ஆறுனா அவ்வளோ ஒன் பை டூ ஏன்னா ஒரு வருஷத்துல ரெண்டு ஆறு மாதம் இருக்கும் அவ்வளோதான் அது சொல்ல வருது ஸோ மாதங்கள் நாட்கள் அப்படின்னாலும் தான் நாட்கள்னா இந்த நம்பரை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் இந்த நாற்பது எழுபத்தி மூணு இரநூத்தி பத்தொன்பதுனா எழுபத்தி மூணுனா ஃபைவ் பை ஒன் டக்குன்னு செஞ்சிடலாம் அங்கே போய் எழுபத்தி மூணு நான் முன்னூத்தி அறுபத்தஞ்சு அடிச்சு போடுறேன் அப்படி செய்ய கூடாதுள்ள எழுபத்தி மூணு நாள்னா நமக்கு தெரியாதா எழுபத்தி மூணு அடிச்சு போட்டா ஒன் பை அஞ்சு தான் வரும் இரநூத்தி பத்தொன்பது அடிச்சு போட்டா த்ரீ பை ஃபைவ் தான் வரும் இதை வந்து நம்ம அங்கே தெரிஞ்சுக்கணும் ரைட் ஓகே இது ஸ்டோரிப்பா இது வந்து பேசிக்கா அது வந்து ஸ்டேட்மெண்ட்ல கேட்டாலும் கேட்கலாங்கிறக்கா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ரைட் இப்ப கணக்குக்குள்ள போவோம் ஆக்சுவலா இப்ப நான் கணக்குனா எடுத்தோம் ஒன்னா கணக்கு ரெண்டாம் கணக்குன்னு நூத்தி ஒண்ணு கணக்கு என்னைக்கு நடத்துவேன் அப்படி நடத்த போறது இல்ல இந்த இதில் வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கணக்கு டூ இந்த கணக்கு இந்த ஒரே கான்செப்ட் தான் வேற எந்ததுமே இல்லை உங்களுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா எல்லா கணக்கும் கொடுத்ததுல எனக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி என்னன்னா நான் சொல்லக்கூடாது எங்கள் டீம் அவ்வளோ பெரிய மகிழ்ச்சினா இதுதான் கான்செப்ட் இப்போ இதுல என்னன்னா அசலு அசலு அந்த அசலு தொகை எல்லாமே கொடுத்துறாங்க இது ஃபர்ஸ்ட் கணக்கு பார்த்துருவோம் பொதுவாக அசலு ஒரு மொத்த தொகை கொடுத்துறாங்க அசலு தொகை சும்மா கழிச்சா எவ்வளவு ஐநூறு தனி வெட்டி மட்டும் கேட்டுருக்காங்க சும்மா பேசிக்கான கணக்கு விட்டுருங்க இங்க இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் பொதுவா அசல் கொடுத்துறாங்க பி கொடுத்துறாங்க என் ஆண்டு ஆறு ஆண்டு கொடுத்துறாங்க ஆறு கொடுத்துறாங்க அப்ப பி பை நூறுன்னு அடிச்சு போட்டுருவோம் இது இந்த ரெண்டாம் கணக்கில இருந்து ஆரம்பிச்சு சேம் இந்த பன்னெண்டாம் நம்பர் வரைக்கும் இது ஓராண்டு இது நான்காண்டு நல்லா கெட்டுக்காங்க இது நான்காண்டு அடுத்தது இது இரண்டு வருடம் முடிவில் அதே தான் இரண்டு வருடம் அடுத்த ஐந்தாண்டு அடுத்த எட்டு ஆண்டுகள் இது நல்ல பிராக்டிஸா இருக்கும் ஒன்பது நான் ஐந்து ஆண்டுகள் அடுத்து பத்து ஆண்டுகள் பதினொன்னு பதினொன்னு எத்தனை இரண்டு ஆண்டுகளுக்கு பன்னெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு இந்த பன்னெண்டு கணக்குமே ஒரே தான் பிஎன்ஆர் பை நூறு இந்த நம்பர் இதை வச்சு அடிச்சோம்னா இதெல்லாம் நான் வந்து நானா கொடுக்குற சம்மு செவன்த் புக்கில் இருக்கிற சம்மு ஜெயிலர்ல கேட்ட சம்மு குருத்ரீல கேட்ட சம்மு அதே செவன்த் தேட்டம்ல இருக்கிற சம்மு அப்படின்னு சொல்லி இவங்க கேட்ட சம்ஸ் தான் சொல்றேன் இவ்வளோ சம்ஸையும் பேசிக்கா தான் கேட்டிருக்காங்க ரைட்டு பன்னெண்டாம் நம்பர் சம் வரைக்கும் அடுத்து இந்த பதிமூணுல இருந்தால் என்ன மாதம் பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டு பேஸ் பண்ணி கேட்டாங்களா மாதங்கள் பேஸ் பண்ணி பர்ஸ்ட் அப்போ மாதம் பேஸ் பண்ணி போது மூணு பை பன்னெண்டு அவ்வளவுதான் பிஎன்ஆர்ல அந்த காலம் அப்படிங்கிறது மூணு பை பன்னெண்டு அப்படியே அடிச்சு போட்டால் ஆன்சர் வந்துடும் நம்ம இதை டைரக்டாக அடிச்சு போட்டுலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு பெர்சென்டேஜ் மூன்று மாதங்களுக்கு அப்படின்னு சொன்னால் பொதுவாக நம்ம ஒரு பத்து பெர்சென்டேஜ் கணக்கு எடுத்தா இதுல பத்து பெர்சன்டேஜ் கணக்கு எடுத்தோம்னா எவ்வளவு ரெண்டாயிரம் அப்ப அஞ்சுனா ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆனா இங்க இருநூத்தம்பது இங்கே எத்தனை கேட்டுருக்காங்க மூணு மாதம் கேட்டுக்காங்க நான் மூணா பன்னெண்டு ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நாலு மூணு மாசம் இருக்கு நாலு மூணு மாதம் அப்ப ஆயிரம் ரூபாயில் ஒரு பங்கு எவ்வளவு இரநூத்தம்பது ரூபா இப்படி டேரெக்டாவும் அடிக்க முடியும் பட் அது ரூல்ஸ்னா ரூல்ஸ் படி அடிச்சுட்டு போனால் ரொம்ப ஈஸி அங்கே போய் மணக்கணக்கு போடுறேன்னு அடுத்து மூன்று மாதங்கள் மணக்கணக்கு போடுறேன்னா தேவையானதுக்கு போடணும் மூன்று மாதம் அடுத்து வந்து ஆறு மாதம் இந்த கணக்கை பாருங்கவேன் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஹார்டிகல்ச்சரு அதுக்கப்புறம் ஜூனியர் என்னது ரெவல்யூஷனா இந்த மாதிரி இத்தனை எக்ஸாம்ஸ்ல இதே கணக்கு கேட்டிருக்காங்க இந்த கணக்கு கேட்டிருக்காங்க என்னன்னா ஆறு மாதம் இது நம்ம கஷ்டம் நினைச்சிடக்கூடாதுங்கிறக்காக சொல்றேன் அடுத்து ஒரு வருடம் ஆறு மாதம் ஒரு வருடம் ஆறு மாதம் இந்த ஒரு வருடம் ஆறு மாதம் பன்னெண்டு அது வந்து ஒரு பன்னெண்டா அங்க பாருங்க அது சுருக்கலாம் அது வந்து இந்த பாருங்க ஒரு வருடம் ஆறு மாதமா ஓர் ஆறு ஆறு ஈராறா பன்னெண்டு ரைட்டா அப்ப ஓர் ரெண்டா ரெண்டு ரெண்டு ஒன்னு மூணு கீழே அப்படியே ரெண்டு அப்படியே வச்சுக்கணும் அப்ப இந்த விஷயத்த இங்க அப்ளை பண்றோம் அவ்வளவுதான் ஒரு பெரிய மேட்டர்ல அவங்க ஒன்றரை வருஷம் கேட்கட்டும் ஒன்னே முக்கா வருஷம் கேட்டோம் ஒன்னே முக்கா 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 வருஷம் கூட கேட்கட்டும் எப்படி கேட்டாலும் அந்த கலப்பு பின்னம் தெரிஞ்சிருந்தா இங்க நான் அடிச்சு போறோம் அவ்வளோதான் புரியுது உங்களுக்கு கலப்பு பின்னம் தெரியணும் குறுக்கு பெருக்கள் தெரியணும் கலப்பு பின்னம் தெரியணும் நீங்க அந்த பேசிக் தெரியாதனாலதான் ஃபார்முலா இருந்து கணக்கு செய்ய மாட்டீங்க கடைசியில் ஆன்சர் தப்பா பண்ணிடுறீங்க வாய்ப்பாடும் கலப்பு பின்னமும் அவ்வளவு முக்கியம் இரண்டு ஆண்டுகள் மூன்று மாதம் ஸோ அப்ப சம் நம்பர் நான் எழுதி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் பதிமூணு டு பதினாறு வரைக்கும் மாதங்களை பேஸ் பண்ணி கேட்குறாங்க அப்போ மாதம்னா அந்த மாதத்தை எடுத்து அப்ளை பண்ணுறோம் மாதம் ரெண்டு வருஷம் மூணு மாதம் அப்போ கலப பின்ன போட்டு ஒர்க் அவுட் பண்ணால் ஒன்பது பை நாலு எத்தனை வேணாலும் கேட்கட்டோமே அப்படின்ட்டு அடுத்தது பதினேழாவது சம் இந்த பதினேழு டு பத்தொம்போது சேம் சம் என்ன இதில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா இங்கே பாருங்க சதவீதத்தில் பன்னெண்டு மூணு பை நாலு சதவீதத்தில் மாதம் ஒன்பது மாதம் மாதம் ஒன்பது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கேட்டுருக்காங்க ஒன்பது மாதம் சதவீதத்துல பன்னெண்டு மூணு பை நாலு கலப்பு பின்னத்தை அப்படியோ சிங்கிள் டி சிங்கிள் பின்னமா மாத்து அவ்வளவுதான் இந்த பன்னெண்டு மூணு பை நாள என்ன பண்றாங்க ஐம்பத்தொன்னு பை நாலு ஆக்கிட்டாங்க ஐம்பத்தொன்னு பை நாலு மூணு பை நாலு இப்போ இங்கதான் உங்களுக்கு குழப்பம் வரணும் இங்க நூறு இருக்கு சார் இங்க நாலு இருக்கு நான் நீங்க நல்லா கேட்டுக்காங்க இந்த நாலு நாள அடிச்சு போட்டு இந்த நூறு இப்படி கொண்டு வந்துட்டா வேலை முடிஞ்சிடும் நீங்க இங்க வந்து இதுல இதுல இருக்கிற மாதிரி அப்படி இல்லாம இந்த நூறு ஒன்னு ஒன்னு பை நூறு இருக்குன்னு இந்த இடத்துல எழுதிக்காங்க அவ்வளவுதான் இந்த இடத்துல இதை விட்டுருங்க என்ட்டு ஒன்னு பை நூறு இருக்கு அவ்வளவு சாதாரணம் தான்

பதினேழு டு சேம் சம் தான் அதே கான்செப்ட் தான் ரைட்டு சார் இப்படி எடுக்க தெரியணும் ஓகே இதெல்லாம் ஒரு மெத்தட் இது ஒரு மெத்தட் இது ஒரு மெத்தட் அடுத்த மெத்தட் என்னன்னா அடுத்து வந்து இருபது டு இருபத்தி மூணு இருபது இது என்னன்னா நாட்கள் வரும் அப்ப ஆண்டு மாதம் நாட்கள் ஓகே நாட்கள் வச்சு கேட்டாலும் நம்ம அடிச்சிடலாம் நாட்கள்னா இப்போ இரநூத்தி பத்தொன்பது நாட்கள் இரநூத்தி பத்தொம்பது பை முந்நூற்றி இருந்து மூணு பே அஞ்சு அந்த டேஸை அடிச்சு போட்டால் அந்த மூணு பே அஞ்சு அப்போ அந்த டிஜிட்டை கொண்டு வரணும் இவ்வளவுதான் அவங்க பன்னெண்டு நாட்கள் கேட்கட்டும் பதினேழு நாட்கள் கேட்கட்டும் எப்படி வேணாலும் கேட்கட்டும் இது எக்ஸட்ரா சம்மு நாங்கள் உருவாக்கணும் இப்படியும் கேட்கலாம் அப்படிங்கிறக்கா இப்போ பிப்ரவரி நாலுல இருந்து ஆரம்பிச்சு ஏப்ரல் பதினெட்டுல கொடுத்துட்றாங்க அப்போ டேஸ் கால்குலேஷன் பண்ணால் எழுபத்தி மூணு நாட்கள் வருது அப்போ எழுபத்தி மூணு வந்தாலே உங்களுக்கு தெரியும் அங்கே ஒன் பை அஞ்சு தான் வரும் முந்நூற்றி அறுபத்தஞ்சில் அப்போ இப்படியும் கேட்கலாம் இப்படியும் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் ரைட்டா இது எக்ஸட்ரா சம்மு ரைட்டா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சம் நம்பர் இருபத்தி மூணு சொல்லிட்டுன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலு சூப்பர் பாருங்க இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டா கரெக்டா அடிக்கலாம் இது பத்து பைசா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மூணு பைசா ரூபாய் பத்துக்கு நான்கு மாதங்களுக்கு நான்கு மாதம் மாதம் ரூபாய்க்கு மூணு பைசா மாதம் ரூபாய்க்கு மூணு பைசா ரூபாய்க்குனா ஒரு ரூபாய்க்கு மூணு பைசா அப்ப பத்து ரூபாய்க்கு முப்பது பைசா ஒரு ரூபாய்க்கு மூணு பைசா பத்து ரூபாய்க்கு முப்பது பைசா பத்து ரூபாய்க்கு முப்பது பைசானா நாலு மாசத்துக்கு நான் மூணா பன்னெண்டு ஒரு ரூபாய் இருபது பைசா அவ்வளவுதான் சொல்றது புரியுது உங்களுக்கு அந்த சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணணும் நம்ம இங்க போய் இவ்வளவோ இவ்வளவு செய்யணும் கூட ஒன்றும் இல்லை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த வார்த்தையை நம்ம நல்லா யோசிச்சோம்னா இது ரெண்டாயிரத்தி பதினேழுல கேட்டது அந்த வார்த்தையை தான் நம்ம பார்க்கணும் ரைட் ஓகே சரிங்க சார் இப்படி வந்துரு சார் டுவெண்ட்டி ஃபைவ் இப்பதான் போகுது இருபத்தஞ்சு இருபத்தாறு ரெண்டு சம் இருக்கு ஒரே சேம் டைப் தான் இந்த சம்மு வந்துச்சுன்னா நான் அக்யூரேட்டாக சொல்கிறேன்னா அப்படிங்கறதுன்னா எனக்கு தெரியாது பட் இந்த சம்மு வந்துச்சுன்னா நான் என்ன செய்யணும் அதையும் அதை 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 சொல்றேன் ரைட்டா அக்யூரட்டா சொல்றேன்லாம் கிடையாது ஸ்ட்ராங்கான சொல்ல முடியாது ரைட்டா இப்போ என்னன்னா நம்பரை தனியா எடுத்து முத ஆன்சரை பிடிச்சிடறோம் ஃபர்ஸ்ட் அதான் விஷயம் நம்பர் நம்பரை மட்டும் தனியா எடுத்து ஆன்சரை பிடிச்சிடும் ஸோ நம்பரை மட்டும் தனியா எடுத்து ஆன்சர் பிடிச்சா அஞ்சு இன்ட்டு நாலு இன்ட்டு ஏழு அடுத்து இந்த எக்ஸ் இருக்குல்ல மொத்தம் இதுல எத்தனை எக்ஸ் இருக்கு ரெண்டு எக்ஸ் ஒ இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயரு ஒரு எக்ஸுனா எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் இருக்கா இங்கே எத்தனை ஒய் இருக்கு இங்கே ஒரு ஒய் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஒய் இருக்குது மொத்தம் எத்தனை இருக்குது நாலு ஒய் இருக்குது அப்போ நாலு ஸோ இங்கேயே நம்ம ஆன்சரை பிடிச்சிடலாம் ஒரு ஒய் கியூப் ஒரு ஒரு சாரி எக்ஸு எக்ஸுக்கு மேலே த்ரீயும் ஒய்க்கு மேலே ஃபோரும் அங்கேயே ஆன்சர் பிடிச்சிடுறோம் அப்போ என்னன்னா இங்கே கேன்சல் ஆகுது ரைட்டா அந்த நம்பர் எடுத்து எழுதிடுறோம் அடுத்து செய்யலாம் முத இந்த இதுலயே நான் பிடிச்சிருவேங்கிற செம்மை ஓகே இங்கே கேன்சல் ஆகுது அடுத்து இங்கேயும் கேன்சல் ஆகுதுன்னு நாலு ஒய் இருக்கு அப்போ முடிஞ்சு இது ஆன்சருன்னு சொல்லிட்டு போயிடுவோம் என்னங்கப்பா அதுன்ட்டு ஏன்னா ஆனால் இருந்தாலும் இதை எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பை நூறு பை நூறு ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஆன்சர் ஒரு ஏழு பை அஞ்சுன்னு தான் வரும் அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஓகே இந்த ஆன்சர்னு தெரிஞ்சுக்கலாம் இது செகண்ட் ஸ்டெப் போகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதில் பிடிச்சிடலாம் இல்லை சார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இதில் பிடிச்சாலோ சேம் நம்பரா இருக்கும் சில நேரம் சேம் நம்பரா இருக்கும் அதனால கொஞ்சம் சொல்றேன் அதாவது இதை பார்த்தோன்னே பயந்தவங்க நிறையா நிறைய பேர் இருக்காங்க பார்த்தோன்னா ஐயோ சார் என்ன சார் இது பார்க்கவே பயமா இருக்கு அப்படின்னு பயந்தவங்க இருக்காங்க எக்ஸாமல்ல வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல அங்க போய் பா அப்பதான் பார்ப்பாங்க அதுதான் பிரச்சனை அங்க போய் இது என்னடா இது எதுவும் சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இது ஒரு சாதாரண தனிவெட்டி இதே சேம் சேம்சம்ல ஒன்று இருக்கும் இது எயித்து புக்கில் இருக்கிற சம்மு இதே சேம் சம்மு தான் இருக்கும் அப்போ நம்பர் அஞ்சு நாலு ஏழு அந்த அஞ்சு நாலு ஏழு எடுத்து தனியாக ஒர்க் அவுட் பண்ணிடுறான் ஏ ஸ்கொயர் இருக்கா இங்கே ஒரு ஏ இருக்கா வேற எங்கேயும் ஏ இல்லை அப்போ ஏ க்யூ ஏ க்யூப் வந்துருச்சு பி இங்கே ஸ்கொயர் இருக்கு ஒரு பி இருக்கு இங்கே ஒரு பி இருக்கு பி நாலு வந்துருச்சு முடிஞ்சு போச்சு பை அஞ்சு அது ஒர்க் அவுட் பண்ணா தெரியும் செவன் பை ஃபைவ் இங்கே எனக்குள்ளே வரும் செவன் பை ஃபைவ்னு வரும் ஒர்க் அவுட் பண்ணா தெரியும் சேம் நம்பர் தான் முன்னாடி இருந்த சம்ம அஞ்சு நாலு ஏழு தான் முன்னாடி இருந்த அதே நம்பர் தான் இந்த நம்பரும் புரியுது உங்களுக்கு மாற்றி கேட்டிருக்காங்க அப்போ எக்ஸாம்பிள்ல அவ்வளோதான் அடுத்து இருபத்தி ஏழாவது கணக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரணுங்கிறக்காக நான் வந்து நடத்துகிறேன்ப்பா ஆமாம் தவறு ஏதும் இருந்தால் எதுவும் தவறான நினைச்சுக்கிறேன் இங்கே தான் சொல்லுவேன் இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகே அடுத்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது செம்பில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சார் இரநூறு சம் எப்போ சார் முடிப்பீங்கன்னா அது கடவுளர் ஓடிடுறேன் முதல் ஒரு ஐம்பது தான் அப்படி போக அப்புறம் அந்த பாருப்பா இந்த இடத்தை இங்கே சொல்ல வராங்கன்னு நான் சொல்லிடுவேன் ரெண்டு பார்த்தா கூட கொடுத்துட்டு போறேன் பொண்ணுப்ப என்ன பிரச்சனையாக போகுது அதுக்காக சொல்ல வந்தது சொல்லாமல் இருக்க முடியுமா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் புரியுதா உங்களுக்கு ரைட் ஓகே ஒரு துவைக்கான தனிவெட்டியானது இதில் என்ன விஷயம்னா மூன்று மடங்கு ஆகிறது இந்த கான்செப்டியா இது வந்து எப்படின்னா மடங்கு என்னன்னா இதை கான்செப்டாக நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு மூன்று மடங்கு ஆகிறது அப்படிங்கிறாங்க அப்போ ஃபர்ஸ்ட் அஞ்சு வருடத்தில் இரநூறுவா அஞ்சு வருஷத்துல இரநூறுவாவாம் அதை நம்ம தான் எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்கு இங்கே ஃபார்முலாலாம் ஒர்க் அவுட் ஆகாது அஞ்சு வருஷத்தில் இரநூறுவா ரைட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த ஐந்து வருடங்களில் அதாவது அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஐந்து வருடத்தில் முதலீட்டு தொகையானது மூன்று மடங்கு ஆகிருது அடுத்த அஞ்சு வருஷத்துல மூணு மடங்கு ஆகிறது அப்ப இருநூறுவா மூணு மடங்கு ஆகுனா அறுநூறுவா அப்ப இரநூறு எவ்வளவு இரநூறு எவ்வளவு எண்ணூறு ரூபா வட்டி தொகை அவ்வளவுதான் நம்ம பேச்சுவாக்கல அஞ்சு வருஷத்துல ஒரு இருநூறு ரூபா ரைட்டா அடுத்த அஞ்சு வருடத்துல முதலீட்டு தொகை வந்து தொகையானது ஒரு மூன்று மடங்கு ஆகிறதுயா அப்படின்னா பத்து வருட முடிவில் கிடைக்கும் மொத்த வட்டி தொகை எவ்வளவு பத்து வருஷ முடிவுல கிடைக்கும் மொத்தம் வட்டி தோக்கி அப்போ மொத்தம் பத்து வருஷம் மொதல் அஞ்சு வருஷத்துல இரநூறுவா அடையுது அடுத்த அஞ்சு வருஷத்தில் ஒரு மூணு மடங்கு ஆயிப்போச்சா அப்போ உயிரிண்டு ஆறு அறுநூறுவா ஒரு இரநூறுவா எண்ணூறுவா பத்து வருஷத்தில் அவ்வளோதான் ஒரு ஒரு ரியாலிட்டி சம்மா இருக்கு இந்த மாதிரியும் வந்திருக்கு அடுத்த சம்மு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சம் அதுக்குள்ள என்ன நம்பர் இருபத்தொம்போது வந்துட்டு அடுத்த முப்பதா அடுத்த சம்மு முப்பது இந்த சம்மு இந்த சம் ரொம்ப ஷார்ட்கட் இருக்கும் இதுக்கு ஒரு ஷார்ட் இருக்கும் அடிக்கடி நடத்திக்கிட்டே இருப்பாங்க இதை நான் நல்லா தெரிஞ்சுட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரேட்டு கணக்கு நான் அதை பார்த்தேன் இந்த கான்செப்ட் படி நம்ம செய்யக்கூடாது இதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கும் இந்த மாதிரி நம்பர் வந்துட்டாலே அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் கட் இருக்கும் அதன் நடிப்பில் செய்யணும் அதனால அந்த முப்பது வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்னு போட்டிருப்பேன் கேஎஸ்னு என்னவே கிருஷ்ணன் சார்ட்டை கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிலனா நம்ம கேட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு விஷயம் என்னன்னா ஓ இப்படியும் வந்தால் என்னோட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அது தெரிஞ்சுட்டு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லுவோம் அவ்வளோதானே அப்படிங்கிறது தான் ரைட்டா அடுத்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்னுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினாறு பை இருபத்தஞ்சியா இது ஆக்சுவலா யா நான் இதுலையும் பார்க்கல நான் எந்த யூடியூப்லையும் பார்க்கல இந்த கணக்கு வந்தால் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க ஒரு இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு நானா நானா யோசிச்சத நான் சொல்றேன் உங்களுக்கு இதுக்கு ரூல் இருக்கலாம் இதெல்லாம் எதையுமே பார்க்க வேணாம் சமமாக இருந்தாலும் வந்துருச்சுல ரைட்டு பதினாறு பை இருபத்தஞ்சு இப்படி வருதுல்ல ஸோ அப்ப என்னன்னா இந்த இந்த இருபத்தஞ்சு இருக்குல்ல இந்த இந்த லாஸ்ட் ஸ்டெப் எடுத்தாதானே தானே என் அவ்வளோதான் பதினாறு எட்டு அவ்வளோதாயா நூறு அந்த கீழே இருக்கல இருபத்தஞ்சி ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு பத்தஞ்சா நூறு அப்போ பதினாறு நாலு பெருக்கி போட்டால் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலுக்கு ரூட்டு இப்படி போட்டோம்னா ஸோ எட்டு ஸ்கொயர் அப்போ என்னென்னா இந்த மாதிரி சம்ஸ் வந்தால் இந்த நம்பரில் வந்துன்னா கீழே இருக்கிற இருபத்தஞ்சை நூறால் வகுத்துட்டு நூறால் வகுத்துடுறோம் வகுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ரூட் எடுத்தோம்னா அந்த தொகை வகுத்துட்டு அந்த தொகையோட பெருக்கி ரூட் எடுத்தோம்னா அதுக்கான ஆன்சர் வந்துருது இந்த சம் ஒரு டைப் தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேட்டிருக்காங்க இதே சம் வந்தா ரொம்ப சந்தோஷம் நம்பர் மாத்தி கொடுத்தாலும் நாங்க ஏதாவது ஒரு வழிமுறை பண்ணிடுவோம் அவ்வளவுதானே இதை அதுதானே செஞ்சிருக்காங்க லாஸ்ட் ஸ்டெப் இதானே ஷார்ட் கட் என்னையா இது போட்டு எக்ஸ் பிளஸ் மைனஸ்ன்னு பார்க்காம இந்த ஸ்டெப்பை பார்த்தா அதுக்கு பேர் ஷார்ட் கட்டு அவ்வளவுதானே ரைட் அப்ப கீழே இருக்கிற நம்பர் வந்தா என்ன ஒண்ணா நூறால வகுத்துற வேண்டியது அவ்வளவுதான் அடுத்தது அதே மாதம் அதே மாதிரி ஏதாவது சம்பவம் வந்திருக்கா சார் அதுனா முப்பத்தி ரெண்டாவது சம் பாருங்க நம்ம டிவி வாங்குவோம்ல ஒரு தொலைக்காட்சி பெட்டி வாங்கினா அப்போ தவணையாக நம்ம எவ்வளோ கட்டுவோம் இதை அப்படி இந்த கணக்கு பார்க்கும்போதே உண்மையுமே நான் டிவி தவணைக்கு வாங்கியிருக்கேன் எனக்கு அப்படியே அந்த எனக்கு நான் ஏன் டிவி ரேட்டு போட்டு நான் அப்படியே பார்த்தேன் ஸோ அந்த ஒரு ஒரிஜினாலிட்டி கிடைக்கும் இந்த கணக்கை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும் ஓ நம்ம டிவிக்கு அப்போ இப்படி தான் கால்குலேஷன் போர்டு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்லையும் ஒவ்வொரு நல்ல விஷயம் இருக்குங்கிறக்காக சொல்கிறேன் அடுத்து முப்பத்தி மூணாவது சம் முப்பத்தி மூணாவது சம் இது வந்து ராம் வேலன் முதலீடு செஞ்சது இது ரொம்ப ஈஸி தான் இதுல வந்து அந்த எக்ஸி ஸ்கொயர் இங்க கவுனிக்கா இந்த எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்னு வருதுல இங்க வந்து பாத்தினா இங்க வந்து ஒரு வார்த்தை வந்து அந்த மூணு எக்ஸ் ஒய் மடங்குன்னு வந்திருக்கும் மூணு எக்ஸ் ஒய் மடங்குன்னு வந்திருக்கும் ரைட்டா அப்ப மூணு எக்ஸ் ஒய் தான் இஜட் கிடையாது பாருங்க எக்ஸ் எண்ணிக்கை ரெண்டாயிரம் ஒய் எண்ணிக்கையில ஐயாயிரம் ஐநூறு இஜட் எண்ணிக்கையில நூறு மொத்தம் மூணு வேலயூ இருக்கு ஆனா இந்த வேலை என்பவர் ராம் செய்த முதலீட்டை போன்று த்ரீ எக்ஸ் ஒய் மடங்கு தான் பண்றாரு தவிர இஜட் வல்ல அப்போ இந்த ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தையை நம்ம பிடிக்கணும் த்ரீ எக்ஸ் ஒய் மட்டும்தான் ஸோ அந்த வார்த்தை தான் நீங்கள் ஆன்சர் கீழே பார்த்தா தெரியும் இங்க பாருங்கவேன் எங்கேயுமே இந்த ரெண்டு இடத்துல இஜெட் வரவே வராது இது எக்ஸ் ஒய் இஜெட்டு ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கு தான் மூணு மடங்கு போடுறாங்க ரைட்டா அந்த மூனை வச்சு எல்லா தொகையும் பிரிக்கிறாங்க பெருக்கிட்டு நல்லா இருக்குது மூனை வச்சு எல்லா தொகையும் பெருக்கிட்டு எக்ஸி ஸ்கொயர் ஒய் இங்கே எக்ஸு ஒய் ஸ்கொயர் வந்துடுது ஏன்னா ஒரு எக்ஸு ஒரு ஒய் கூடிடுது கடைசியில எக்ஸ் ஒய் இஜெட் அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு வச்சேன் இந்த மாதிரி சம்ஸ் மாடல் வந்தா ஒர்க் அவுட் பண்ணா நமக்கு வரும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா வரும் நான் சொல்றது இங்க எவ்வளவு சீக்கிரம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல வீடியோல பாக்குறனால கணக்கு நல்லா தெரிஞ்சவங்க என்ன பண்ணிருப்பீங்க இது ஆக்சுவலா சார் இப்படின்னு ஒரு மாதிரி இருப்பீங்க ஆனா இந்த கணக்கு கொஞ்சம் தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்கல்ல உங்களுக்கு நான் என்ன சொல்ல என்னன்னா இதை பார்த்து பயந்துடாதீங்க இங்க நீங்க போய் ஒரு விஷயத்த நீங்க பாக்கணும் ஒரு விஷயத்த பார்க்கணும் இப்ப ரெண்டாயிரம் இருக்கா ஐநூறு இருக்கா நூறு இருக்கா மூவி ரெண்டா மூவஞ்சா முந்நூறா அப்ப அந்த ஆன்சர் இங்க வந்துருச்சு குழப்பம் இல்லாமல் முதல் எடுத்துடணும் எடுத்துட்டு அந்த எக்ஸ் ஒய் இருக்குல்ல அப்ப எக்ஸ் ஒய் இருக்குன்னா அப்ப அந்த எக்ஸி ஸ்கொயரு ஒரு எக்ஸ் கூடணும் இங்க ஒரு ஒய் கூடணும் இங்க கடைசியிலே எக்ஸ் இஜெட் எப்பயும் போல இஜெட் ஈஜெட்டுங்கிறது அங்கே வேல்யூ வராதனால அங்கே வர வேண்டியதே இல்லை ஓகே இவ்வளவு எழுதாம டக்குன்னு செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியும் இந்த கணக்கு மைண்ட்ல ஸ்டோரேஜ் ஆகணும் இப்படி வந்தா இப்படி வந்தா அந்த ஒரு கணக்கே மெமரிபுளா கணக்கு மெமரி பண்றது இது வந்து இந்த டைப் வந்தா இந்த இப்ப பாத்தீங்கன்னா பதினாறு பை இருபத்தஞ்சு போடுறா நூறு நூறு பை இருபத்தஞ்சு அடிச்சு போடுறா நாலு பதினாறு பை நாலு போடுறா அறுபத்தி நாலுரா போடுறா அதுல ரூட்ரா எட்டுரா ஆன்சர் இந்த கணக்கு அப்படியே வந்து சிரிச்சுக்காங்க அரை எட்டு அப்படின்னா நான் டேரக்டா அடிச்சு வந்துடுவோம் நிறைய பேர் மேக்ஸு உங்ககிட்ட சொல்றேன் நானும் கூட அதை செஞ்சிருக்கேன் மேக்ஸியா பார்த்தோன்னா அந்த கணக்கு அப்படியே தெரியும் ஏ இது பார்த்தோம் ஏ இதுதாயா அதுதாயா போடுறா அப்படின்னு சொல்லி உடனே ஆன்சர் போட்டு போறவங்களா இருக்காங்க நேரம் எவ்வளோ மிச்சமாகும் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுக்கணும்னா இந்த மாதிரிலாம் பார்க்கணும் ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க முப்பத்தி நாலாவது கணக்கு ஒவ்வொரு கணக்குலேயும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தை நான் பார்த்துருப்பேன் அதனால சொல்கிறேன் முப்பத்தி நாளெல்லாம் ஒன்றும் இல்லை அது சேம் டைப் தான் நம்ம அதை தவணை வாங்கினோம்ல அந்த மாதிரி கான்செப்ட் அடுத்து முப்பத்தி அஞ்சு அடுத்து எழுதிருப்பேன் அவ்வளோதான் இது இன்னும் பிரச்சனை இல்லையா இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரீசண்டாக கேட்டது சிம்பிளாக கேட்டிருக்காங்க ஆ இது பண்ணால் முப்பத்தஞ்சாவது கணக்குலேருந்து என்ன பார்க்கணும் முடிஞ்சு ஃபஸ்ட்டு முப்பத்தஞ்சு இந்த முப்பத்தாறு பேசிக்காக கேட்டிருக்காங்கய்யா முப்பத்தேழு இப்ப ரீசெண்டா கேட்டேன் இதெல்லாம் தனிவெட்டியா அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு விஷயம் இதெல்லாம் பேசிக்கண்ணா எவ்வளவு சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம் ஒரு 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 ஃபர்ஸ்ட் இடத்துல தனிவெட்டி காணுதல்ங்கிற ஒரு சாப்டர்ல தனிவெட்டி காணுதல் அப்படிங்கிற ஒரு ஒரு சாப்டர்ல இப்ப ரெண்டாவது சாப்டர் அசல் காணுதல் வந்துட்டோம் ஒரு சாப்டர்ல ரெண்டாயிரத்தி இருபதுல எந்த மாதிரி கேட்டாங்க பத்தொன்பதுல எப்படி கேட்டாங்க இருபத்தி மூணுல எப்படி கேட்கிறாங்க இருபத்தி ரெண்டு எப்படி கேட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஒரு எக்ஸ்ட்ரா இப்ப பாருங்க யோசிச்சு பாருங்க அந்த எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு ஒரு டைப்யா அப்புறம் மடங்குன்னு ஒரு டைப் வந்துச்சியா அப்புறம் இந்த தவணை கட்டுறது ஒரு டைப் வந்துச்சியா ஒரு நாலு டைப் தான் வந்துச்சு நமக்கு இது கஷ்டமானது எல்லாம் ஈஸி தான் அப்போ இந்த டைப்ல நமக்கு வந்தா அடிச்சிடலாம் ஓய் ஒன்றாவது வராதா கண்டிப்பா தனி வீட்டில் ரெண்டு கொஸ்டின் வரும் புரியுது கூட்டு வீட்டுல ரெண்டு வந்துடும் நாலு வந்துடும் நமக்கு இது வந்து பார்த்தோன்னா அசல் காணுதல் இது வந்து அசல் காணுதல் அசல் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப டைரக்டா இப்படியும் செய்யலாம் அசல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவும் இருக்கு பி வச்சுக்கிட்டு எஸ்ஐ இன்ட்டு நூறு பை அவ்வளவுதான் அதை வச்சு நீங்க செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே அதனால தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் புதுசா வந்தவங்க என்னன்னா அந்த ஃபார்முலா மைண்ட்ல இருந்தா இதை அடிச்சிடலாம் அடிச்சிடலாம் ஐந்து ஆண்டுகளுக்கு அசல் மதிப்பு என்ன இங்க வட்டி அஞ்சு ரூபா சொல்றாங்க வட்டி அஞ்சு ரூபா சொல்றாங்க டக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு செஞ்சா கூட செஞ்சிடலாம் டக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு செஞ்சேன்னா செஞ்சிடலாம் ஆனா இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு இவ்வளவு கம்மியா இருக்கு வருங்க வட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு வட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்ப

சோ அஞ்சு அஞ்சு ரூபாய் வட்டி வந்துருச்சா வட்டி வந்துருச்சு அப்ப அஞ்சு ரூபா இருபது ரூபா தான் ஆனேன் இது இதே இருநூறுவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன் நமக்கு என்னன்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடியோ அப்ப ஈரஞ்சா பத்து வரும் பைத்தஞ்சா ஐம்பது ரூபா அம்பது ரூபா வந்துரும் வட்டி அம்பது ரூபா வந்துரும் அப்ப இது இல்ல அப்ப இதுதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த தொகைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல இந்த மாதிரி வந்தா அந்த மாதிரி அடிச்சலாம் ரைட் ஓகே அசல் அசல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிப்பா என்னை பொறுத்த அளவுக்கு அந்த டேரக்டா ஆப்ஷன்ல இருந்தே செய்யணும் எனக்கு என்ன பொறுத்த அளவுக்கு அசல் கணக்கு நான் பார்த்ததுல அங்க பாருக்கவேன் நான் எல்லாமே எழுதி வச்சிருக்கேன் டிக்கெட் அடிச்சுக்கோங்க பாருங்க எது வரைக்கும் தெரியுமா எல்லாமே டிக்கெட் அடிச்சிருக்கேன் எல்லாமே அசலு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் ஆப்ஷன்ல இருந்தே செய்யற மாதிரி இருக்கு எல்லாமே நாப்பத்தி அஞ்சு வரைக்கும் சேம் மெத்தட் அப்படி ஆப்ஷன்ல இருந்து செய்யலாம் சூப்பரா செய்யலாம் அடுத்து நாற்பத்தி ஆறுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்ல நாப்பத்தி ஆறுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒன்பது புள்ளி அஞ்சு பெர்சன்டேஜ் வட்டி வீதம்னு வந்திருக்கும் அவ்வளவுதான் அந்த ஒன்பது புள்ளி அஞ்சு பெர்சன்டேஜ்னா அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல ஒன்பது புள்ளி அஞ்சுன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் இப்ப பாருங்க அந்த ஒரு டிஜிட் கூட்டி கீழே மாத்துறாங்க அவ்வளவுதான் ஆனால் நம்ம டைரக்டாவே நம்ம செஞ்சுட்டு போயிடலாம் நம்ம ஆப்ஷன் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாகவே செஞ்சுட்டு போயிடலாம் நமக்கு தனி வெட்டி செய்யணும் தெரியுமே ரைட் அசல் இங்கே இருக்கு அவ்வளவுதான் இது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு செவன்த்து தேர்ட் டேர்மில் இருக்கு இந்த நேரம் கொஸ்டின் அப்படியே வந்து ஐம்பத்தாயிரம் அடிச்சு போயிட்டே இருக்கலாம் ரெண்டு முறை டிஎன்பிஸ்லேயும் வந்துருச்சு செவன்த்து ஸ்கூல் புக்லேயும் அப்படியே இருக்குது அடிச்சுட்டு டேரக்டாக போயிடலாம் இந்த கணக்கை பார்த்துட்டு போயிருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பார்த்துட்டு போயிருந்தா சூப்பர் என்ன அளவுக்கு அடுத்து நாற்பத்தி ஏழு ம் எப்பா என்னப்பா இது நாலு கேட்டிருக்கீங்க இது ஒரே கணக்கா நாலு எக்ஸாம் இந்த எக்ஸ் எக்ஸ் நாலு தேர்வில் நம்பரே கொடுக்க மாட்டான் நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்து நாற்பத்தி எட்டு இந்த வந்துருச்சியா இதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னமோ இந்த அசல்ல ஒரே ஒரு புதுசா ஒரு மெத்தட் மாதிரி இருக்கும் இது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனிவெட்டி வீதத்தில் ஐந்தரை ஆண்டுகளில் அறுநூத்தி பன்னெண்டாகவும் மூன்று ஆண்டுகளில் ஐநூத்தி இருபத்தி ரெண்டாகவும் மாறுகிறது இப்ப நம்மளே ஒரு இடத்துல போயிட்டு நான் நான் ஒரு லோன் எடுக்கிறேன் வீட்டு ஹவுஸ் லோன் எத்தனை வருஷம் சார் நான் வருஷம் போட்டுக்கிறேன் போட்டவருக்கு வட்டி கூடுமா இருபது வருஷம் போட்டவருக்கு வட்டி கூடுமா நான் பத்தே வருஷத்தில் கட்டி முடிக்கிறேன் அப்ப எனக்கு வட்டி கம்மியாகும் அவர் இருபது வருஷம் கட்டுறாரு அவருக்கு வட்டி கூட அப்ப இந்த ரெண்டு பேருக்கு எவ்வளவுன்னு சொல்லாம அசல் எவ்வளோன்னே சொல்லாம இந்த வட்டியும் இந்த ஆண்டு மட்டும் நான் பத்து வருஷம் ஐயாயிரம் வட்டி கட்டுறேன் அவர் இருபது வருஷம் எட்டாயிரம் வட்டி கட்டுறாரு அப்ப ரெண்டு பேருக்குள்ள வட்டியோட வித்தியாசம் இல்லையா மூவாயிரம் என்னை விட மூவாயிரம் கட்டுறாரு அந்த தொகையை எடுத்து அப்போ ஒரு ஆண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சு அசில கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளவு இதைத்தான் இந்த டைப் சொல்ல வரும் அப்படிதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்ப என்ன அஞ்சரை ஆண்டுன்னு சொன்னாங்களா அப்ப அஞ்சரை ஆண்டுக்கான தொகை அறுநூத்தி பன்னெண்டு ரூபா ரெண்டு தொகையும் முதல் கழிச்சிடணும் ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும் தான் அப்ப ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா ரெண்டையும் கழிச்சோம்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஆண்டுகளில் ரெண்டரை வருஷத்துல தொண்ணூறுரூவா

ஸோ ஆல்ரெடி ஒரு தொகையை வந்து நம்ம வச்சிருக்கோம் இந்த நூற்றி எட்டு ரூபாவையும் அந்த ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாயும் கழிச்சா நானூற்றி பதினாலு ரூபா நல்லா கேட்காங்க இங்கே என்ன கேட்குறாங்கன்னா மூன்று ஆண்டுகள் ஐநூற்றி இருபத்தி ரெண்டாவும் மாறுது எனில் அசல் என்ன அந்த மூன்று ஆண்டுக்கு அப்போ கண்டுபிடிக்கணும் அதனால தான் அந்த மூணு ஆண்டுக்குங்கிற ஒரு அந்த அந்த தொண்ணூறு அந்த பதினெட்டு ரூபாவும் கூட்டி நூற்றி எட்டு ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இருந்த தொகை தான் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா தான் இங்கே எழுதுறாங்க முதல் இருந்த லைனே விட்டாங்க ஆரம்பம் விட்டுறாங்க கடைசி தான் ஐநூத்தி ரெண்டு ரூபா அந்த நூத்தி எட்டு ரூபா கழிச்சா நானூத்தி பதினாலு ரூபாய் இப்படி செஞ்சிடலாம் ரெண்டையும் கழிச்சு வரும்போது செஞ்சிடலாம்ப்பா இந்த மெத்தட் தெரிஞ்சா செஞ்சிடலாம்ப்பா மெத்தட் தெரியணும் போதும் அந்த மெத்தட் தெரிஞ்சாதான் செய்ய முடியும் இந்த டைப் ஃபுல்லா அப்படித்தான் வரும் மூன்று ஆண்டுகள் கிடைக்கும் மொத்த தொகை எண்ணூத்தி பதினஞ்சு ரூபா நான்கு ஆண்டுகள் கிடைக்கும் மொத்த தொகை எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் ரெண்டையும் போட்டு கழிச்சிருவோம் கழிச்சு முடிச்சோடனே மூன்று வருட தொகை எவ்வளவு ஏற்கனவே எண்ணூத்தி பதினஞ்சு ரூபா இந்த இருக்கு கண்டுபிடிச்ச தொகை எவ்வளவு மூன்று வருட வட்டி கண்டுபிடிச்சிட்டோம் நூத்தி பதினேழு ரூபாய் கழிச்சு போடியா ஆன் சரியா ஸோ புரியுதா உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி வேற டைப் இருக்குமா சார் அப்படின்னா இதே டைப் தான் வரும் எது வரைக்கும் தெரியுமா அப்படியே வந்துகிட்டே இருக்குமியா எது வரைக்கும் தெரியுமா ஐம்பத்தி நாலாவது கணக்கு வரைக்கும் டிஎன்பிசி கேட்ட கணக்கு ஏன் சார் தொடர்ந்து ஒரே கணக்கு டிஎன்பிச தொடர்ந்து இந்த டைப்பை கேட்டுட்டு இருக்காங்க ஐம்பத்தி நாலாவது கணக்கு வரைக்கும் ரைட்டா அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கணக்கு ம் ஐம்பத்தி ஆறாவது கணக்கு என்ன டைப்னா அதே டைப் தானா இந்த டைப்பு இது ரொம்ப ஈஸி இது இந்த டைப்ல செய்யலாம் இவங்க ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா இதுல நம்ம இப்படி செய்ய முடியாது எக்ஸாமால போய் இவ்வளவு பெருசா செய்ய முடியாது இந்த கணக்கு மட்டும் ரைட்டா சரி என்ன சார் உங்க புக்கு தானே சார் நீங்க எப்படி சொன்னீங்க என் புக்கு தான்ப்பா அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி செய்யணும்ப்பா எல்லாத்தையும் ஷார்ட்கட்டை வாயில சொல்லி எல்லாம் ஷார்ட் கொண்டு வர முடியுமா அப்ப இதை இப்படி செஞ்சிடல இப்படி செய்யறதுங்க நேரம் அதிகமாகும் நம்ம எப்பயுமே நமக்கு தெரியுமே இரண்டு ஆண்டுகளில் அஞ்சு பெர்சன்டேஜ் வட்டி வீதம் அடுத்த நான்கு ஆண்டுகள் நாலு பெருசை வட்டி வீதம் அடுத்த மூன்று ஆண்டுல பன்னெண்டு பெருசை வட்டி வீதம் இது எக்ஸட்ரா சம்பாங்க அதனால இதை வந்து செய்கிறதுக்கு வந்து நான் சைடில் செஞ்சுருக்கேன் இந்த தொகையை எடுத்து வச்சு செஞ்சால் செஞ்சு விடலாம் ஒரு தொகையை எடுத்து வச்சு இதுதான் இதுதான் செஞ்சு விடலாம் ரைட் ஓகே ம் எக்ஸட்ரானால விட்டுருவோம் விடுங்க அடுத்து ஐம்பத்தி ஏழு தெரியுதா உங்களுக்கு கணக்கு எப்படி ஒரு கணக்கோட ஸ்ட்ரக்சர் தெரியுதா உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு இதுவும் எக்ஸட்ரா தான் விட்டுருவோம் நீங்க விட்டுறாதீங்க ஜஸ்ட் பார்த்துக்காங்க நான் இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்னால அதை சொல்லிட்டே இருக்கேன் அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கணக்கு ரைட்டா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு இந்த அவ்வளோதான் முடிச்சிடலாம் இது அதே டைப் தாயா திரும்ப அதே டைப் தான் பயணிச்சுக்கிட்டே இருக்கும் அசல் காணுதல் ஃபுல்லாவே அதே டைப் தாயா அந்த கழிச்சு 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 வர்றதாயா இருக்கும் இது ஃபுல்லா அசல் காணுதல் ஆப்ஷன்ல இருந்து எடுக்கிற ஆப்ஷன்ல இருந்து எடுக்கிற மாதிரி அங்கிருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் வரைக்குமே அசல் காணுதல் தொண்ணூத்தி நாலாவது கணக்கு வரைக்கும் அதே டைப் தயா தொண்ணூத்தி நாலாவது கணக்கு வரைக்கும் ரெண்டு பேருக்கும் ரெண்டு தொகையை கொடுத்து அதை கழிச்சு 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 போட்டா வேலை முடிச்சு அதான் தொண்ணூத்தி நாலு வரைக்கும் புரிஞ்சிச்சா உங்களுக்கு ஓகே ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுல இப்ப அசல் காணுதலும் இது இதுவும் ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அடுத்து என்னது மொத்த தொகையை காணுதல் அடுத்து பாத்துக்குவோம் அடுத்து அடுத்த ஒரு வீடியோ பதிவில் கூட தனியா கொடுக்குறேன் ஒரே லென்த்தாக போயிட்டு இருக்கு வந்து இதுதான் கான்செப்ட் இப்ப பார்த்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு நூறு கணக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்கவேன் மொத்தம் ஒரு நூறு கணக்கு பார்த்துருக்கோன்னு வச்சுக்கோவேன் அடுத்து ஒரு நூறு கணக்கு அடுத்த வீடியில் பார்ப்போம் பட் என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டிங்களா என்ன அதில் சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ இந்த மாடலில் இப்படி ஒரு டைப் இருக்குது இப்படி கேட்டால் நம்ம அடிக்கணும் அவ்வளோ இது இதுக்கு மேலே நான் ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துருங்க இதே மாதிரி எல்லா சாஃப்ட்டர்லையுமே நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கும் உள்ளே நம்ம பார்க்காம போகிறது தான் பார்க்காம போய் அங்கே போய் முழிச்சிட்டு உட்காந்துருக்கூடாது பார்த்துருவோம் அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த அளவுக்கா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த டூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் அதை ஃபுல்லாக பார்த்தேன் அதாவது என்னன்னா இந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி எடுத்தோம் எல்லாம் பண்ணோம் அந்த டீம் டிஸ்கஸில் நான் இருந்தேன் எனக்கு இப்படி வைக்கணும் எனக்கு ஸ்டூடண்ட் ஆங்கில தான் நான் வைக்க சொன்னேன் எல்லாமே இந்த கணக்கு என் ஸ்டூடெண்ட் பாக்குறாங்கன்னா இதுக்கு ரூல்ஸ் படியும் வச்சுருக்கணும் ஷார்ட் கட்டு வச்சிருக்கணும் அதனால அங்க பாக்ஸ் பாக்ஸாக இருந்திருக்கும் பாத்தீங்களா ரேட்டா அது ஷார்ட் கட் என்னையா லாஸ்ட் ஸ்டெப் எடுத்தா ஷார்ட் கட்டியா அவ்வளவு மேக்ஸுங்கிறது அதுதான் இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான் இது கிருஷ்ணன் சார் கூட என்ன அடிக்கடி சொல்லுவார் ஃபார்முலா பயன்படுத்தாம பார்முலா மறந்து கடைசி ஸ்டெப் எடுத்து அது பெரிய ஷார்ட் கட் அவ்வளவுதான் பட் அதை சேர்த்து செய்யணும் அவ்வளவுதான் அந்த விஷயம் அந்த இடத்துல அந்த மைண்டுக்கு வரணும் ஓகே ஃபார்முலாவே ஒன்னா தார்ட்கட் தான் ரைட் இந்த இடத்துல இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த எக்ஸாம் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வச்சோம் ரைட் இப்போ என்னன்னா இந்த கணக்குகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல பார்த்துடக்கூடாதியா மண்டை காஞ்சிடும் உங்களுக்கு நீங்க டே டு டே ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் பேஸ்ட்டுக்கு உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு நாள் பாருங்கன்னு சொன்னேன் ஒவ்வொரு சாப்டர்லையும் பதினெட்டு இருபது கணக்கு இருக்கும் இப்ப யாராவது ஒருத்தர் இனிமேலே தனி வெட்டில சார் ஒன்னாவது சாப்டர் என்னால பார்க்கவே முடியல சார்னா பிச்சு புரியும் பிச்சு ஒன்னாவது நம்பர்ல இருந்து பதினாறாம் நம்பர் கணக்கு வரைக்கும் ஒரு ஃபார்முலா வச்சு ஒரே கான்செப்ட்ல இருக்கு தயவு செய்து இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒவ்வொரு சாப்டரையும் ஒவ்வொரு நாள் பார்த்தா அழகா நீங்க மேக்ஸ் ஒரு மூணு மாசத்துல முடிச்சிடலாம் அப்புறம் தைரியமா நீங்க இருக்கலாம் வெற்றி பெறணும்னா உழைச்சுதான் ஆகணும் டெய்லியும் பார்க்க நேரம் இல்லை சார் பார்த்து தான் ஆகணும் ஒர்க் அவுட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் சுத்தமாக பார்க்காமலாம் போயிட்டா இரு ஏன்னா நமக்கு சொல்லி வச்ச மாதிரி வரும் அங்க போய் ஃபாஸ்ட்டாக செய்வீங்க நிறைய பேர் பதட்டத்தில் ஏழு எட்டுலாம் தப்பாயிடுறீங்கப்பா என்ன காரணம் தெரியுமா பார்க்காம போயிரு கடைசி நேரத்துல உட்காந்து ஃபார்முலாவை படிக்கிறது நானும் செஞ்சிருக்கேன் ஃபார்முலா மட்டும் கொண்டு போறது கடைசி நேரத்தில் ஃபார்முலாவா பாக்குறது அதெல்லாம் ஒரு பிரோஜனமும் கிடையாது நம்ம ப்ராக்டிக்கல் மாதிரி வராது கணக்கு பொறுத்தளவுக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு எதிர்கொள்ற மாதிரி வராது புரியுதா உங்களுக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ